ஆசியாவிலேயே மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி பூங்கா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் மேலூரில் ஸ்ரீரங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் மேலூரில் இருக்குது. இது எந்த இடம் எதுனாக்க காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடையில் ஒரு 25 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த இடத்த வந்து அரசாங்கம் தேர்வு செஞ்சு 2012 வந்து நடம அதாவது வண்ணத்து பூச்சி பூங்கா அமைக்கிறோன்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 138 வகையான வண்ணத்து பூச்சிக்கான ஆவணத்தை விளக்கும் விதமாக இந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்ணத்துப்பூச்சி வந்து என்னென்ன யூஸ் பண்ணுது அது அப்படின்னா பூ தாவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இதில் பயிரிட்டிருக்காங்க. அது மட்டும் அதாவது நட்சத்திர வனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பட்டர்ஃப்ளை பூங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சிருக்கிறாங்க. என்னன்னா என்ட்ரன்ஸ் வந்து போனால் லாஸ்ட்டில் தான் எண்டில் தான் அந்த பூங்கா அமைச்சிருக்கிறாங்க. என்னன்னாக்கா நம்மளோட நட்சத்திரத்துக்கும் அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய மரம் என்ன, அது இல்லாமல் 12 ராசிக்கும் உண்டான மரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுக்கு இந்த மாதிரியான மரமாக பல இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே பசுமை உள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே உள்ளே வரோம் அப்படின்னாக்க என்ட்ரன்ஸ்லேருந்து வரப்போ ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஒரு தீவு போன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க மரப்பாலம்லாம் போட்டு அந்த மரப்பாலத்துக்குள்ளே வந்து உள்ளே வரது மாதிரியும் அங்கே வந்து அங்கே சும்மா சின்னதாக ஓய்வெடுக்கிற மாதிரி செட்டெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த இதை தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்னா வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் வந்து எண்டில் இருக்கிறோம். இப்போ இங்கே என்ன அப்படின்னாக்க, மத நம்பரோட நட்சத்திரம் 27, அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மரம் அப்படிங்கிறத இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் நம்ம அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டான மரம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கார்டனாக அமைச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு மரம் என்ன அப்படிங்கிறத தெரில அப்படின்னா இங்கே வந்தால் நம்மள நட்சத்திரத்துக்கு என்ன மரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மரம் எதுங்கிறதையும் நம்மளால் பார்த்துட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க அந்த ராசிக்கான மரம் என்ன அப்படிங்கிறது இங்கே போர்டு இருக்குது. இந்த போர்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு உண்டான மரத்தை இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தோப்பு மரம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நம்மளோட ராசிக்கு உண்டான மரம் என்னங்கிறதையும் பார்த்துட்டு அந்த மரம் எதுங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டு போக முடியும். இதுக்கு பேக் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நட்சத்திர வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு அழகாக வந்து ஒரு பூங்கா மாதிரியே அமைச்சிருக்கிறாங்க. வாங்க அதை வந்து அப்படியே பார்க்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சிக்கு தேவையான உணவுக்காக அதாவது செடிகள் மரங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பராமரிச்சுட்ருக்குறாங்க. பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் அங்கே நிறையா இருக்குது. அதை நம்மளால் இங்கே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பார்க்க முடியும். அந்தளவுக்கு பயனுள்ளதாக இங்கே இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் சைடில் ஒரு பில்டிங் தெரிவித்து பாருங்கள். அந்த பில்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை முறையை விளக்கும் விதமாக அதை முட்டையிடுறதுலேருந்து அதை வந்து இறப்பு வரைக்கும் விளக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஆவணப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்பாடு செஞ்சு வரவங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு காட்சி வீதம் இங்கே வந்து படமாக காட்டப்படுகிறது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் போய் பாருங்கள் இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை முறை எவ்வளோ இருக்குது, அது எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆவணப்படம் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.